ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ஆன் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு முன்னாடி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, அதுக்கான வீடியோஸ் நம்ம ஏற்கனவே இந்த சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை போய் பாருங்கள், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெல்கம். ஸோ விதவுட் ஃபர்தர் டியூ நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சரோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 2001 கேட்ட க்வெஸ்டினான எந்த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல்ஸ் வாஸ் நாட் ரெப்ரசன்டட் அஸ் சீல்ஸ் அண்ட் டெரகோட்டா அவுட் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர். ஹரப்பன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சீல்ஸ்லேயோ இல்லை ஆர்ட்லேயோ அது டெரகோட்டா டாய்ஸ் இந்த மாதிரி மேக் பண்ணதுலேயோ எந்த அனிமலை இவங்க கொடுத்த அனிமலில் செய்யவே இல்லை அப்படின்றதான் க்வெஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத யோசிங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏ கவு, பி எலஃபண்ட், சி ரைனோசரஸ் அண்ட் டி டைகர். ஸோ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் யோசிச்சுட்டு அப்புறம் ஆன்சர்ஸ் பாருங்கள். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவ். எலஃபண்ட், டைகர் அண்ட் ரைனோசரஸ் எல்லாத்துலேயுமே வந்து டாய்ஸ், டெரகோட்டா டாய்ஸும் இருக்குது, சீல்ஸும் இருக்குது. நீங்கள் கவுக்கும் புல்லுக்கும் வந்து கொஞ்சம் வந்து யூ கேன் கெட் கன்ஃபியூஸ். அவங்க வந்து யூஸ் பண்ண என்னென்னா, அவங்க சீல்ஸில் புல்லோட இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா அந்த புல்லுக்கு வாய் கீழே தாடை ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த புல்லுக்கு அவங்க வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஜீப்புன்னு சொல்லுவாங்க. கவு அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட இதில் இருக்காது. கவோட சேர்த்து கேமல், ஹார்ஸ், லயன் இந்த மாதிரி சில அனிமல்ஸும் வந்து சீல்ஸில் இருக்காது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் தெரியும், இண்டஸ் பீப்புளுக்கு ஹார்ஸ் அப்படின்ற ஒரு அனிமலே தெரியாது அப்படின்றனால. அண்டு யூனிகார்ன், புல் இந்த மாதிரி அனிமல் தான் மோஸ்ட்டாக அவங்க சீலில் யூஸ் பண்ணது. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவு அப்படின்றதான் தெரியாது அவங்களுக்கு. அடுத்த க்வெஸ்சன் போகலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2002 கேட்ட க்வெஸ்சன் இது. இது வந்து மேட்ச் பண்ணணும் ஏன்ஷியன்ட் சைட் அண்ட் அவங்களோட ஃபைண்டிங், அங்கே என்ன கிடச்சிது அப்படின்றது. லோத்தல், காளிபங்கன், தோலாவிரா அண்ட் பனாவாலி, அதுக்கான என்னென்ன ஃபைண்டிங்ஸ்ன்றதை பாருங்கள். கிளாஃபீல்ட், டோக்யார்ட், டெரகோட்டா அண்ட் ஆல்சோ இன்ஸ்கிரிப்ஷன், ஹரப்பன் ஸ்கிரிப்டோட இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்குன்றாங்க. இதுக்கு எந்த ஆன்சர் மேட்ச் ஆகும் அப்படின்றத யோசிங்க. அண்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இஸ் பி, A2, B1, C4 அண்ட் D3. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, லோத்தல் அப்படின்றது நமக்கு தெரியும், குஜராத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ், லூனி ரிவரில் போகும். இது வந்து என்னென்னா, ஒரு டோக்கியார்டாக யூஸ் பண்ணாங்க நேவல் மேரிடைமுக்கு. அப்போ ட்ரேடிங் பண்ணும்போது மெசபடோமியன்லேருந்து இண்டஸ் வேலிக்கு இதான் வந்து ஒரு டோக்கியார்டு, ஒரு ஹார்பர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. காளிமங்கன் அப்படின்றது ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த நாலுமே இந்தியாவில் இருக்கிற சைட். ஓகே, காளிமங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற பிளேஸ் அப்படின்றனால இங்கே நமக்கு மெயினாக கிடைச்ச இடம் என்னென்னா கிளாஃபீல்டு, அதுதான் நமக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானில் நமக்கு ஃபயர் ஆல்டர்ஸும் கூட இங்கே நமக்கு கிடைச்சிருக்கோம். அடுத்தது சி பார்த்தீங்கன்னா, தோலாவிரா. தோலாவிரா அப்படின்றது குஜராத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, லோத்தல் வந்து பொகாவா ரிவரில் இருக்குது அண்ட் தோலாவிரா வந்து உங்களுக்கு லூனி ரிவரில் வரும். அண்ட் சி, தோலாவிராக்கில் இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கோன்னா இன்ஸ்கிரிப்ஷன், ஹரப்பன் இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கும் அங்கே கூட இருந்து தான். அப்புறம் தோலாவிரான்ற பிளேஸ் வந்து மெயினாக வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் சிஸ்டம் அவங்களுக்குள்ளே நடந்ததுக்கான எவிடன்ஸும் கிடச்சிருக்கும். அடுத்து பனாவாலி, பனாவாலின்ற பிளேஸ் வந்து உங்களுக்கு ஹரியானா அந்த இடத்துல கிடைக்கும். அண்ட் இங்கேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கோன்னா, அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க ப்ளா பண்ணாங்க, உழுது அவங்க நடந்தாங்க, வந்து கண்டினியூ பண்ணாங்க அப்படின்றதுக்கான எவிடன்ஸாக அந்த ஏறு உழுகுற அந்த ப்ளா வந்து அவங்களுக்கு டெரகோட்டாவில் கிடச்சிருக்கும், ஒரு டாய் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த எவிடன்ஸ் வந்து பனாவாலியிலேருந்து கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. நம்ம நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். அடுத்த க்வெஸ்சன் 2011 கேட்ட க்வெஸ்சன். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஓகே ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1, 2, நீதரா இல்லை ரெண்டுமே கரெக்டா. ஸோ இப்போ க்வெஸ்சன் பார்க்கலாம். இட்ஸ் வாஸ் ப்ரிடாமினன்ட்லி எ செக்யூலர் சிவிலைசேஷன் அண்ட் த ரிலிஜியஸ் எலமெண்ட் டோ ப்ரெசன்ட் அண்ட் டிட் நாட் டாமினேட் த சீன். ஸோ ஆன்சர் என்னன்னு யோசிங்க. இது வந்து ஒரு செக்யுலர் மத சார்பற்ற ஒரு சிவிலைசேஷனாக இருந்தது அப்படின்றதும், அண்ட் இவங்க ஒரே ஒரு கடவுளை கும்பலன்ற மாதிரியும் தான் இவங்க சொல்கிறாங்க.
ஒரே ஒரு கடவுள் எந்த ஒரு இடத்துலயும் பெருசா வந்து அவங்க கும்பல்ல, செக்யூலரான சிவிலைசேஷன். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா, டியூரிங் திஸ் பீரியட் காட்டன் வாஸ் யூஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. காட்டன் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறதுக்கு, அப்படின்றதான் ரெண்டாவது ஆப்ஷன். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஆன்சர் ரெண்டுமே தான் கரெக்டு. நமக்கு தெரியும் காட்டன் தான் ஃபஸ்ட்டு மேடானது, சிந்த் ரிவர்லேருந்து வந்ததுன்றனால இதுக்கு இன்னொரு பேர் சிண்டான் அப்படின்றதும். ஸோ அதனால நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் ஆப்ஷன் கன்ஃபார்ம் கரெக்டு. ஃபஸ்ட் ஆப்ஷன் செக்குலர் சிவிலைசேஷன் தான். ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரே ஒரு கடவுள் அவங்க கும்பிடல, நேச்சர்லேருந்து எல்லாத்தையுமே கும்பிட்டாங்க. அதனால இது செக்குலர் சிவிலைசேஷன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. அடுத்து 2013 கேட்ட க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். இந்த க்வெஸ்சன்லேயும் அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 statements கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 3 statementமே வந்து இண்டஸ் பீப்புளோட கேரக்டரைசேஷன் பார்த்து தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தி பொசஸ்ட் கிரேட் பேலஸஸ் அண்ட் டெம்பிள்ஸ். இந்த இடத்துல நிறைய டெம்பிள்ஸ், பேலஸஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, தே வர்ஷிப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் டெய்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆண் பெண் ரெண்டுலேயுமே ஒரு கடவுள் வச்சு கும்பிட்டாங்க அப்படின்றாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, தே எம்ப்ளாய்ட் ஹார்ஸ் ட்ரான் சேரியாட்ஸ் இன் வார்ஃபேர். அவங்க போர்க்களத்துக்கு ஹார்ஸ், குதிரை வண்டி யூஸ் பண்ணி அவங்க வந்து போர் புரிஞ்சாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2 கரெக்ட், 2 மட்டும் கரெக்ட், 1, 2, 3 கரெக்ட், இல்லை எதுவுமே கரெக்ட் இல்லை அப்படின்றது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத யோசிங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி 2 மட்டும்தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு செக்யூலர் இது ரிலிஜியஸ் இருந்தாலும் இங்கே வந்து டெம்பிள் அப்படின்ற ஒரு கோயில் அப்படின்றதுலாம் நடக்கலை. அண்டு பேலஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே சாதாரணமாக ஒரு டவுன் பிளானிங், அர்பன் பிளானிங்காக தான் இருந்தது. இப்போ கட்டுற மாதிரி டவுன் பிளானிங், ட்ரைனேஜ் சிஸ்டம், இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி ஹவுசஸ் தான் இருந்ததே தவிர பேலஸ் டெம்பிள்ஸ்லாம் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஃபஸ்ட்டு தப்புன்னொடனே நமக்கு தெரிஞ்சிடும், ஏயும் கிடையாது சியும் கிடையாது, பிஆர். ஆமாம், ஸோ உங்களுக்கு பிஆ இருக்கலாம் இல்லை டிஆ இருக்கலாம், எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம், கரெக்டா? ஸோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, தே வர்ஷிப் போத் மேல் அண்ட் ஃபீமேல் டெய்டிஸ். அவங்க வந்து ஃபீமேலுக்கு மதர் காடஸை கும்பிட்டாங்க, மேல் டெய்டியாக லார்ட் சிவாவோட ப்ரோட்டோ டைப் தான் வந்து கும்பிட்ருப்பாங்க, ப்ரோட்டோ சிவா அந்த லிங்கம் தான் கும்பிட்டுருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் டெய்டிஸ் கும்பிட்டாங்க அப்படின்ற ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஒன் கரெக்டுன்னு அவங்க ஆப்ஷன் தெரிஞ்சிடும், பி தான் கரெக்டு அப்படின்றது. நீங்கள் அப்படியே வந்து இதை சூஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றனால தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். வார் சேரியட்ஸ் ஹார்ஸ், அதாவது வார்ஃபேரில் ஹார்ஸ் டான் சேரியட்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு விஷயம் தப்பு. ஏன்னா ஹார்ஸ் அப்படின்ற அனிமலே நம்மளை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் பீப்புளுக்கு தெரியாது, அதை வச்சே நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷன் தப்புன்னு சொல்லிடலாம். அண்டு வார்ஃபேர்ன்னு சொல்லியிருக்காங்க, இண்டஸ் பீப்புள் வார் அப்படின்ற ஒரு விஷயமே பண்ணதில்லை, அவங்க லவ் அண்ட் பீஸ் விரும்பின மக்கள். அதனால வந்து இந்த ஆப்ஷன் 2 உண்மையிலேயே டோட்டலாகவே தப்பு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா B2 மட்டும்தான் கரெக்ட். நெக்ஸ்ட் அண்ட் போகலாம். 2019 இந்த க்வெஸ்சன் என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹரப்பன் சைட். 4 பிளேஸ் கொடுத்துட்டு இதில் எது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் சைட்டில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சகுந்தாரோ, B கோட் தேஜி, சி வந்து ஷோக் கௌரா, அண்ட் டி வந்து தெசால்பூர். இதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ யோசிங்க ஆன்சர். அண்ட் தி ஆன்சர் இஸ் ஷோக் கௌரா மட்டும்தான் கிடையாது. சகுந்தாரோ அப்படின்றது ப்ரெசண்டே பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பிளேஸ், இண்டஸ் ரிவரில் போகும். இது வந்து ஒன் ஆஃப் பிக் 6 சிட்டி இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறதுல இது ஒன்று இம்பார்ட்டன்ட் பிளேஸ். கோட் தீஜி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பிளேஸ், இதுவும் சிந்த் ரிவர் கிட்டே இருக்கும், இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான். இப்போ இது ரெண்டுமே நமக்கு தெரியும், ஆனால் இந்த ரெண்டில் தான் நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தெசால்பூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் குஜராத்தில் இருக்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு தெரியலனாலும் சி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஷோக் கௌரா அப்படின்ற பிளேஸ். ஏன்னா இந்த பிளேஸ் வந்து அசோகா ஈரால அசோகனோட இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ். ஸோ இது வந்து நம்ம மௌரியன் பற்றி படிக்கும்போது நம்ம இதை பார்ப்போம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ தெரியும், பி தெரியும், டியும் தெரியும், ஏன்னா குஜராத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ், இது நியோலித்திக் சைட்டில் வந்திருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சாரி சால்கோலித்திக் சைட்டில் வந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து எது ஹரப்பன் சைட் இல்லைன்னா, ஆன்சர் வந்து சி ஷோக் கௌரா மட்டும்தான் கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி காம்பிடிட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அனிதா.